ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பீஸ் மேக்கர்ன்ற வெப் சீரிஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜான் சீனா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ போன வருஷம் வெளிவந்த சூசைட் ஸ்குவாட் படத்தில் வந்த பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் வெப் சீரிஸ் தான் இது. ஸோ அதுக்கு நீங்கள் போன வருஷம் ரிலீஸ் ஆன சூசைட் ஸ்குவாட் படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனை நம்ம சேனல்லே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கிளியராக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இது உங்க தமிழ் எக்ஸ்பிளைன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கில் சூசைட் ஸ்குவாடோட எண்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சூசைட் ஸ்குவாடோட எண்டிங்கில் பீஸ் மேக்கரை பிளட் ஸ்போர்ட் வந்து ஷோல்டரில் சுட்டு மயக்க முடிய வச்சிருப்பார். ஸோ அங்கேருந்து பீஸ் மேக்கரை அலேக்கா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லெஃப்ட் ஷோல்டர் மட்டும் லைட்டாக வீக்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், தாராளமாக இப்போவே டிஸ்சார்ஜ் ஆகி கூட நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம தலைவனுக்கு ஒரே சந்தேகம், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாமா, போலீஸ் வரலையா, அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம தலைவனை வந்து கடுங்காவல் தண்டனையில் வச்சுருப்பாங்க. ஒரு மிஷனுக்காக மட்டும்தான் தலையில் ட்ராக்கர்லாம் செலுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த மிஷனுக்கே இவர் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டாக்டர் சொல்கிறத பார்த்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஸோ அந்த டாக்டர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அங்கேருந்த கிளீனர்கிட்ட, நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்ல, அந்த கிளீனர் பயங்கரமாக சிரிச்சிடறான். சூப்பர் ஹீரோனா எனக்கு தெரிஞ்சது அக்வாமன் மட்டும்தான், நீ யாரா ஜோக்கரு அப்படின்னு சொல்ல, அக்வாமனை நம்ம தலைவன் பயங்கரமாக கலாச்சி விட்டுறான். நானும் சூப்பர் ஹீரோ தான்டா அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணால் சொல்லு, நான் சூப்பர் ஹீரோவாக ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த கிளீனர் சொல்ல, சரி விடு, இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மையா, என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க, வெளியே போலீஸ் யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கன்றல, கிளம்பி போக வேண்டியது தானே, வெளியே போலீஸ்லாம் யாரும் இல்லை, முதல்ல கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு அந்த கிளீனர் சொல்ல, சந்தேகத்தோடையே அங்கேருந்து கிளம்புறதுக்கான வேலையை பார்க்குறாரு. ஸோ பீஸ் மேக்கரோட ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு போக அது ரொம்ப அழுக்காகி பழைய நிலைமையில் இருக்குது. சரின்னு அதே எடுத்துக்கிட்டு போட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனிஸ்ட் பீஸ் மேக்கர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களோட மேலிடத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே பயந்து பயந்து நம்ம ஹீரோ வர, ஸோ வெளியே போலீஸ் யாருமே நிற்கலை, ஒருவேளை அந்த டாக்டர் சொன்னது உண்மையோ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த டாக்ஸியில் ஏறி உட்காந்து உடனடியாக வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ டாக்ஸியில் போகும்போது சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வராரு பயத்தோட. ஆஹா, எந்த போலீஸும் காணோம், ஒருவேளை தண்டனை முடிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி செம்ம சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு வராரு. அப்படியே கட் பண்ணி கியா லியோட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதில் லியோட்டா வந்து நம்ம அமேண்டாக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவங்க குழந்தையை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அமேண்டா வேலர்கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது அது லியோட்டாக்கு. உடனே அங்கேருந்து லியோட்டா கிளம்ப, இந்த பக்கம் பீஸ் மேக்கர் அவர் வீட்டுக்கு வர டாக்ஸிக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு காசு கூட இல்லாமல் அவரோட ஹெல்மெட் எடுத்து கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சாமி எங்கே வச்சோன்னு அவருக்கு தெரியல, அதனால் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே குதிச்சு அவர் விட்டுட்டு போன மாதிரியே அலங்கோலமாக இருக்க அந்த வீட்டை பார்த்து, சரி இனிமே ஆரம்பிப்போம் புதுசாக அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. பீஸ் மேக்கர் அவர் ஃபோன் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறத பார்க்குறாரு. 4 வருஷமாச்சு இன்னும் இது ஆக்டிவாக இருந்தால் யார் பில்லு கட்டுறது அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக திட்டிக்கிட்டு இருக்க, அவர் வீட்டை சுற்றி சில பேர் வராங்க. இந்த வந்துட்டானுங்கள, டேய் சும்மா இருங்கடா நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் தனக்குள்ளேயே பேசிக்க, அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. அதில் மேன்னு ஒருத்தன், நான் அமேண்டா வேலருக்கு தான் வேலை செய்கிறேன், உனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ யாருடா, உனக்கு இதுக்கெல்லாம் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் கேட்க, இன்னும் தலையில் வச்ச ட்ராக்கர் அப்படியே தான் இருக்குது, நான் நினச்சா உன்னை இந்த இடத்துலேயே பீஸ் பீஸ் ஆகலாம், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் கேட்க, ப்ராஜெக்ட் பட்டர்ஃப்ளை, சமூக விரோதிகளை தேடி தேடி போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்ல, செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் கடுப்பாக ஒத்துக்கிறாரு. சரி நீ இவங்க கூட தான் வேலை செய்ய போகிறேன், முதல்ல ஹார்ட் கோட் போட்ட பிளானை எப்படி வெற்றிகரமாக முடிக்கிறது அப்படின்னு இவன் உங்களுக்கு லீட் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு ஜான் எக்கனமோ, இவர் ஒரு டெக்கி மாதிரி வச்சுவன். ஏன் கடைசியாக லியோட்டா, இந்த டீமில் எல்லா வேலையுமே இவன் பார்க்க போகிறான். வேறு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பீஸ் மேக்கருக்கு வேறு வழியில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி நைட்டு ஒரு டின்னர் இருக்குது அங்கே வந்து சேரு அப்படின்னு சொல்லி மான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பீஸ் மேக்கர் அங்கேருந்து கிளம்பி அவரோட அப்பாவோட வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் அவங்க அப்பாவோட வீட்டில் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. ஸோ பீஸ் மேக்கர் போய் கதவு தட்டின உடனே அவங்க அப்பா வந்து கதவு திறக்கிறாரு. பாசத்தில் பொழிஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா
ஆரம்பத்திலேயே செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. என் ஃபோன் பில்ல ஏன் கட்டாம விட்டீங்க, அது மட்டும் இல்லாம நான் ஜெயிலுக்கு போகும்போதே என் ஃபோன் நெட்ஒர்க்கே கேன்சல் பண்ண சொன்னல, ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா நான் சொல்லிடா நீ ஜெயிலுக்கு போன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாரு. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என் பெட் ஈகிள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா பீஸ் மேக்கரை கூட்டிட்டு போய் ஈகிளை காட்டுறாரு. ஸோ அதை பார்த்தோடனே பீஸ் மேக்கருக்கு அவ்வளோ சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிக்க அந்த ஈகிளும் இவரை கட்டி பிடிக்குது. இதை உடனே ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் சொல்ல, எனக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேரும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. கோமார்க்கு அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு பீஸ் மேக்கர் ட்ரை பண்ணுறாரு. நான் ஒரு சீக்ரெட் மிஷினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே பிளட் ஸ்போர்ட்னு ஒருத்தர் தான், அவனுக்கு எலியை பார்த்தா பயம். இதில் என்ன ஃபன்னியான விஷயம்னா, அவனுக்கு எப்படி எலியை பார்த்தா பயம் வந்துச்சுன்னா, அவங்க அப்பா அவன் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு இருட்டான ரூமில் போட்டு அவனை அடைச்சி வச்சிருவாரான். இப்போ எலிங்களை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், அதனால தான் அவனுக்கு எலினாலே பயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பச்சு அவன் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரித்து முடிச்சுட்டு அவங்க அப்பா, ஸோ அவன் தான் உன்னை சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் அதை பற்றி கேட்காதீங்க, இது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான விஷயம், அதை பற்றி வெளியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை இப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் மேக்கர் அங்கேருந்து எந்திரிச்சு போக, நான் வந்தது ஒரே விஷயத்துக்காக தான், எனக்கு ஒரு ஹெல்மெட் வேணும், என்னோடய சூட் ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கொண்டு போகிறாரு. அங்கே பீஸ் மேக்கரோட சூட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்மெட்லாம் இருக்குது. இது வழியாக நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளை பார்த்துருக்காங்க. ஸோ நடுவில் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால் தான் நம்ம பீஸ் மேக்கர் வந்து போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் கொஞ்சம் ரேசிஸ்ட் வரேன். ஸோ அங்கே இருந்த ஹெல்மெட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சோனிக் பீமை வெளியிடக்கூடிய ஒரு ஹெல்மெட்டை மட்டும் நம்ம பீஸ் மேக்கர் சூஸ் பண்ணிட்டு அவரோட பெட்டிகளையும் கூப்பிட்டு அங்கேருந்து நம்ம மேன் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. எல்லாரும் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டு அது மட்டும் இல்லாமல் தலையில் காமெடியாக ஒரு ஹெல்மெட்டை போட்டு பீஸ் மேக்கர் உள்ளே வந்ததால் எல்லாரும் நம்ம பீஸ் மேக்கர் தான் பார்க்குறாங்க. நம்ம மானும் அவங்க கேங்கும் நம்ம பீஸ் மேக்கரை பார்த்துட்டு, உன்னை டின்னருக்கு தானே வர சொன்னேன், எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, ஹோட்டலில் வந்து அமைதியாக உட்காருவாரு அப்படின்னு பார்த்தா, ஹோட்டலில் என்னெல்லாம் பண்ணால் இந்த ஊரே நம்மளை திரும்பி பார்க்குமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஸோ மான் வந்து ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்க அதை திறந்து பார்த்தா யூஎஸோட செனட்டாரோட ஃபோட்டோ இருக்குது. இவன் எது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் கேட்க, டே 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 இந்த ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ண சொன்னனா, இதை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொறுமையாக பாரு, அது மட்டும் இல்லாமல் இவனும் நம்ம ஊருக்கு துரோகம் தான் பண்ணிகிட்டு இருக்கான், இவனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மான் சொல்ல, எல்லாரும் டின்னரை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ வெளியே வரும்போது லேட்டாகவும் பீஸ் மேக்கரும் மேனை பற்றி பேசுகிறாங்க, ஏன் மேனை மட்டும் வித்தியாசமாக பார்க்குற வித்தியாசமாக நடத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்து சரியான பைத்தியக்காரன், அவன் என்றைக்குமே நல்ல சைடில் இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ரெண்டு பேரும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம பீஸ் மேக்கர் வந்து அவர் பெட்டை கூட்டின்னு காரில் நிம்மதியாக அவரோட சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹார்கோர்ட் வந்து ஒரு பார்க்குள்ளே போகிறத பார்க்குறாரு. ஸோ பீஸ் மேக்கர் உடனே காரை யூடர்ன் அடிச்சு அந்த பார்க்குள்ளே போகிறாரு. உள்ளே ஹார்கோர்ட் வந்து கேஷுவலாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சில பேட் பாய்ஸ் இவங்ககிட்ட வம்பு பண்ண இவங்க அசிங்கமாக கலாச்சி விட்டுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பீஸ் மேக்கர் உள்ளே வந்து நம்ம ஹார்கோர்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பேட் பாய்ஸ் இன்னும் சில ஆளுங்களை கூட்டின்னு வந்து இவங்க கூட வம்பிலுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹார்கோர்ட் செம்மையாக அடித்து அவங்கள பொழந்து கட்டிடுறாங்க. ஸோ அதை பார்த்து பீஸ் மேக்கர் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆக, ஹார்கோர்ட் இங்கே பாரு எனக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கும் இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பீஸ் மேக்கர் சொல்ல, எப்பா சாமி ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடித்ததுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு அந்த பாரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அசிங்கப்பட்டத்தை வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க, அங்கே ஒரு பொண்ணு நம்ம பீஸ் மேக்கரே பார்த்துட்ருக்கா. ஸோ அவளை கூட்டிகிட்டு பீஸ் மேக்கர் கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம லியோட்டாவை காட்டுறாங்க. லியோட்டா வந்து இந்த டீமில் ஒரு மெம்பர் மட்டும் கிடையாது, அவங்க அமண்டா வேலரோட பொண்ணு. இந்த மிஷனை முடிச்சிட்டா நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமண்டா ஒரு கண்டிஷனோட தான் இவங்களாம் இந்த மிஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம பீஸ் மேக்கரை காட்டுறாங்க. சுதந்திரத்தை முழுசாக அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க பீஸ் மேக்கரை அந்த பொண்ணு திடீர்னு கத்தி எடுத்துட்டு கொலை பண்ண வரான். பார்க்க தம்மா துண்டு இருந்தாலும் பீஸ் மேக்கருக்கு செம்ம ஆட்டம் காட்டுறா, உடம்பெல்லாம் பல கீரலை போட்டு குத்த ட்ரை பண்ணுறா. அவளை சமாளிக்க முடியாமல் பில்டிங்கில் இருந்த கண்ணாடியை உரிச்சிட்டு பீஸ் மேக்கரை பில்டிங்கை விட்டு வெளியே குதிச்சிடுறாரு. அந்த பொண்ணு பில்டிங்லேருந்து அவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சாலும் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, அவளுக்கு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பீஸ் மேக்கர் உடனே பக்கத்தில் இருந்த அவரோட கார்ல இருந்து அவர் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்க, அந்த பொண்ணு இவரை குத்துறதுக்கு வேகமாக ஓடி வரும்போது அவரோட ஹெல்மெட் வழியாக சோனிக் பீமை ஆன் பண்ணி விட்டுறாரு. அந்த பொண்ணு குதிக்கும் போது பீஸ் பீஸாக தெரிச்சு போயிடுறான். சுதந்திரம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெட்டியோட அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஈகிளும் இவர் பக்கத்தில் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்குது. அப்படியே அந்த எபிசோட முடிக்கிறாங்க.
ஸோ அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கார்டு சீன் இருக்கு. ஸோ இவங்க அப்பா வந்து ஹெல்மெட்லாம் காமிச்சிட்டு இருப்பார்ல, அதுல ஒரு ஹெல்மெட்டுக்கு எதிராளிக்கு வந்து இந்த சூரியெல்லாம் வர வைக்கிற சக்தி இருக்கு. ஸோ அதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.